வெல்கம் பேக் டு ஷர்மிஸ் டேரி. என்னடா இங்க எல்லாமே பொம்மை பொம்மையாக இருக்கு, என்னத்தை காட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தோம். இது ஒரு ஷாப்பிங் விலாகுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஐவி போனப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரீட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து நான் இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட் மட்டும் வாங்கினேன், அதை தவிர வேறு எதுவும் வாங்கலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பிளேயிங் டாய்ஸ்லாம் வந்துட்டு அங்கே நிறையா இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட்டும் இருந்துச்சு. இப்போலாம் நம்ம எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஞாபகம் நம்மளை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட் ஒன்று வாங்குவோம். அதே மாதிரி நானும் ஒன்று வாங்கியிருந்தேன். அங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட் அது. அங்கே ஃபாரினர்ஸ் கூட இருந்தாங்க, எல்லோரும் நிறையா பீப்புள்ஸ் விரும்பி அந்த ஸ்ட்ரீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே ப்ரைஸும் வந்துட்டு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. சொல்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லை, நம்ம குறைச்சி பேசி வாங்கினாலும் குறைச்சி பேசி வாங்கலாம். அதே மாதிரி தான் அங்கே இருக்க எல்லாருமே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு ஒரு திங்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கேரளா ரிலேட்டிவ் அங்கே இருக்க வந்துட்டு ஃபேமஸானதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் கடையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்றும் வந்துட்டு புதுசு புதுசாக இருந்தது. அந்த கேரளா தீம் பேஸ் பண்ணி இருந்தது. இந்த செயின்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் நான் எதுவுமே வாங்கல, ஆல்ரெடி இதெல்லாம் எங்கிட்டே இருக்குது. பட் பார்க்குறதுக்கு இன்னோவேட்டிவாக இருந்தது. கால் செயின் இருந்தது, கழுத்துக்கு போடுற செயின்லாம் பார்த்திங்களா அதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே விலையும் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு டெக்கார் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த லாக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகும், நம்ம வந்து டைம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நான் படத்தில் பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ தான் நேரில் பார்த்தேன். பார்த்தது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கும் அப்படியே காட்டிட்டு அப்புறம் இங்கே இருக்க யானையெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இந்த யானை ஒன்று வாங்கலான்னு நினச்சேன். பட் அதை வந்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் நான் வாங்கலை. அப்புறமேட்டு ஹேண்ட்பேக்ஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு, கிளாத்தில் இருந்துச்சு. நம்ம என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறோமோ நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா டைப்ஸ்லேயும் இருந்துச்சு. அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த பாப்பின்ஸ் ஹேண்ட்பேக்கு இது ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வாங்கலை, சரி வேறு எங்கேயாவது போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன் ஐ திங்க் இந்த பேக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 150 100 சம்திங் தான். விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, 150 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த யானையோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு இதுவுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு கையில் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட ஃபினிஷிங்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி புத்தாஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறையா திங்ஸும் அந்த இடத்துல இருந்துச்சு. ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ், இது வந்து அந்த முதுகு சொல்லிடுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கோயில் திருவிழாவில் பார்த்தேன். அதே மாதிரி அங்கே இருந்தது, அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு போட்டு அடிப்பட்ட மாதிரி கொஞ்சம் பழைய போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் புறாலாம் நிறையா இருந்துச்சு, எல்லோரும் அங்கே ஓடி ஓடி போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் அங்கேயே கொஞ்சம் உட்காந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸே வந்துட்டு. அப்புறம் அங்கே வந்து நண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னேன். அப்புறம் அதையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே பார்த்ததுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த தீம் பேஸ், அந்த ஊரோட தீம் பேஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வந்துட்டு வச்சுருந்தாங்க. இதிலெல்லாம் எது வாங்குறதுன்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா எல்லாமே அங்கே இருக்க எல்லாமே க்யூட்டாக அழகாக குட்டியாக செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டு, அந்த இடமே வந்துட்டு ஓரளவுக்கு அமைதியாக காமாக சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அங்கே இருக்க கடைக்கார அண்ணங்களும் நாங்கள் வாங்குகிறோமோ இல்லையோ பட் போய் ப்ரைஸ் கேட்டோம்னா நமக்கு வந்து பொறுமையாக சொல்கிறாங்க, நம்ம வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சாலும் அதாவது தொட்டு பார்க்க விடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இந்தாண்ட பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மார்க்கெட் மாதிரி இங்கே வந்து ஃபாரினர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட் போகுது 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 போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு எண்டே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சாக்லேட்ஸு, பர்ஃப்யூம்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, நிறையா திங்ஸு, ஹோம்மேட் திங்ஸ்லாம் இங்கே நிறையாவே இருந்துச்சு. ஸ்ட்ரீட்டே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமானது என்னென்னா இந்த இடம் தான். நம்ம கோயிலில் ஒரு சிலை ரெண்டு சிலை அப்படி இல்லைன்னா நிறைய சிலை ஒரு ஒரு இடத்துல பார்த்துருப்போம். பட் கோவிலில் வைக்கிற எல்லா பொருளும் இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். ஏன்னா எல்லாமே வந்துட்டு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் செஞ்சு இங்கே வச்சுருக்காங்களே, மேபி எங்கேயாவது ஏதாவது கோவிலில் இருக்கவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ட்ரெஸ் கடை அங்கங்கே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பேஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் அங்கங்கே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது ஷாக்காக இருந்துச்சு. வாவ், இதெல்லாம் வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ இது இவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு.
அதே மாதிரி தான், என்ன பார்த்தோமோ அதே தான், அங்கங்கே ஒரு ஒரு ப்ரைஸ் மட்டும் வேறி ஆகும். நம்ம கேட்க கொஞ்சம் விலை குறைச்சி கேட்டாலும் அவங்க தருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியுமே வந்துட்டு அங்கே சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம காலேஜ் ஐவி போனதால் பட்ஜெட் அவ்வளோவா கொண்டு போகலை, அதனால் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஷாப்பிங் பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு வேறு இடத்துக்குலாம் போக வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் அங்கெல்லாம் போகல. அப்புறம் இந்த ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டு, இங்கே இருக்க எல்லா ட்ராயிங்குமே இவர் வரைஞ்சது தான். இவர் வாய் திறந்து பேசவே இல்லை, அவ்வளோ அமைதியாக இருந்தார். அவர் இருக்க இடமே அவ்வளோ காமாக இருந்துச்சு. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மோர் தென் 25,000. இது வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் நான் தான் தெரியாமல் எடுத்துட்டேன். 25,000 அந்த ஸ்டாச்சு. ஓகே, இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் விலாக் வந்துகிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.